அரசியல் பத்தியும் தேர்தல் பத்தியும் பல்வேறு செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கும் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க தமிழ்நாட்டில் இம்முறை 4 அணிகள் தயாராகியுள்ளது. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் கட்சி ஆகியவை களத்தில் உள்ளனர். தமிழகத்தில் திமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 21 தொகுதிகளில் போட்டியிட உள்ளது. அதன் வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவர் தமிழக முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரங்களை அறிவோம். வடசென்னை கலாநிதி வீரசாமி, மத்திய சென்னை தயாநிதி மாறன், தென் சென்னை தமிழச்சி தங்கப்பாண்டியன், ஸ்ரீபெரும்புத்தூர் டி ஆர் பாலு, காஞ்சிபுரம் செல்வம், வேலூர் கதிரானந்த், அரக்கோணம் ஜெகத்ரட்சகன், திருவண்ணாமலை சி என் அண்ணாதுரை, ஆரணி தரணிவேந்தன், கள்ளக்குறிச்சி தே மலையரசன், தருமபுரி அ மணி, சேலம் டி எம் செல்வகணபதி, ஈரோடு பிரகாஷ், தேனி தங்க தமிழ்ச்செல்வன், நீலகிரி ராசா, கோவை கணபதி ராஜ்குமார், பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி, பெரம்பலூர் அருண் நேரு, தஞ்சை முரசொலி, தூத்துக்குடி கனிமொழி கருணாநிதி, தென்காசி ராணி. இந்த பட்டியலில் புதிய வேட்பாளர்கள் 11 பேர், பெண்கள் 3 பேர், பட்டதாரிகள் 19 பேர், முதுகலை பட்டதாரிகள் 12 பேர், முனைவர்கள் 2 பேர், மருத்துவர்கள் 2 பேர், வழக்கறிஞர்கள் 6 பேர் ஆகியவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஸ்டாலின் இவர்களை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று கோரிக்கையிட்டு வாழ்த்தியுள்ளார்.